இங்க இருக்கிற சமாதி 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்கன்னு சொன்னா நம்ப முடியுமா? என்னால முடியல, கூகுள் அப்படிதான் போட்டுருச்சு. இப்படி ஒரு இடம் இருக்கும் சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க எப்படியாச்சும் போயிடலாம்னு சொல்லிட்டு 2 மாசமா ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், போவே முடியல. ஏன்னா போலான்னு நினைக்கிறப்பெல்லாம் பைக்ல போயிட்டு வர்றதுக்கு போலான்னு நினைக்க அணிய போற மாதிரிதான் இருந்தது. இந்த இடத்துக்கு எப்படி போனோம், அங்க போய் என்ன பண்ணணும்னு சொல்லி பாக்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு நாள் தான் கையில ஃப்ரீயா இருந்தது. என் கூட வர ஃப்ரெண்ட நம்பி இங்க இத்தனை லாக்ஸ் இருக்கு, அவன் சாயந்தரத்துக்குள்ள திரும்பி வந்தா தான் இவங்களுக்கு ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தர முடியும். அதனால எத்தனை மணிக்கு கிளம்புறமோ கணக்கு இல்ல, ஆனா திரும்பி 4 மணிக்கு வீட்டுக்கு வரணும். சரி ஓகே, எல்லாம் பக்கம் காலையில சீக்கிரம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு 6 மணிக்கு கிளம்பலாம்னு கரெக்டா 7 மணிக்கு கிளம்பணும். கிளம்பினதுக்கு அப்புறம் பிஎம்சி ரைடர்ஸ் சொல்லி ஒரு மோட்டார் சைக்கிள் கிளப்போட கொஞ்சம் தூரம் டிராவல் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ஏன்னா அவங்க எல்லாம் கொடைக்கானல் போயிட்டு இருந்தாங்க. போற வழியில உடுமலை பட்ட வரைக்கும் அவங்க கூட போய்க்கலாம் சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்சம் தூரம் போனோம். அவங்க லைனா ஹேண்ட் சிக்னல் எல்லாம் காட்டி போறத பார்த்து பேசாம இவங்க கூட கொடைக்கானல் போயிட்டு வரலாமான்னு சொல்லி டெம்ட் ஆச்சு. ஆனா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு உடுமலை பட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அங்கிருந்து நாங்க போக வேண்டிய வழியில திரும்பணும். நாங்க தேடி போயிட்டு இருக்கிற இடம் கேரளால மறையூருங்கிற ஒரு ஊர்ல இருக்கு. நாங்க இப்ப இங்க இருக்கோம், இங்க இருந்து நீ அவ்வளவு தூரம் போனோம். இங்க இருந்து கிளம்புறப்பதான் பிரச்சனை வந்தது. திடீர்னு ஆஃப் ஆகாம இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட் எரிஞ்சிட்டே இருந்தது. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் போலாம், அப்பயும் எரிஞ்சுச்சுன்னா போய் ஒர்க்ஷாப்ல பாக்கலாம் சொல்லிட்டு கிளம்பணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பிரச்சனை கேரளால ஹெல்மெட்ல கேமரா மவுண்ட் பண்றதை பேன் பண்ணிட்டாங்க. அப்பதான் தெரிய வந்து ஒண்ணும் மேல போய் தாங்கணும். கேரளாக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க கிட்ட கையில 7 மணி நேரம் இருந்தது. ஓகே அப்ப நம்ம மெதுவா போனாலே சாயந்தரத்துக்குள்ள திரும்பி வீட்டுக்கு வந்தாரலாம் சொல்லிட்டு மெதுவா போனோம். ஸ்பீடா போகணும்னு நினைச்சாலும் போக முடியாது. உனே வெல்கம் டு கேரளா. க்ளோஸ் அப்லயே முஞ்சு பாக்கறக்க வீடியோக்குள்ள வந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கேமரா எடுத்து ஹெல்மெட் மவுண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு பைக்ல முன்னாடி ஹெல்மெட் மாட்டி விட்டேன். சாரி, அது ஏன் அப்படி பண்ணனு தெரியல. ஆப்போசிட்ல கார் பஸ் லாரி எது வந்தாலுமே நம்ம பொறுமையான அந்த பக்கம் நின்னு போற மாதிரி தான் ரோடு இருந்தது. இதுனூண்டா பரவாயில்லையே, கேரளால நல்ல வெயில் அடிக்குது. வெயில் அடிக்குதுன்னு சொல்லி 1 கிலோமீட்டர் கூட ஆகல, அதுக்குள்ள மேகமெல்லாம் கரட்டிருச்சு, இருட்டிருச்சு. ஊருக்கு வந்துட்டவா, இந்த பக்கம் கடையில எந்த போர்டுமே இல்ல. இருந்துச்சு பள்ளத்துல ஊர் இருக்கு. சரி அதான் நம்ம கிட்ட கையில 6 மணி நேரம் இருக்கு. நம்ம பார்க்க வந்த சமாதியை பாக்கறதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஃபால்ஸ் இருக்கு. வருஷத்துக்கு கண்டிப்பா எப்படியாச்சும் ஒருத்தராச்சும் அங்க இறந்து போயிடுவாங்க. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, போய் பாக்கலாமான்னு கேட்டாங்க. ஓகே போலாம். அந்த ஃபால்ஸ் பாக்கறதுக்கு கிளம்பிட்டோம். பை தி வே, கேரளா ஃப்ளட் வந்தப்ப இந்த பிரிட்ஜ் வரைக்கும் இந்த ஆத்து தண்ணி வந்துச்சாமா. அப்படியே மறை ஒரு டவுனுக்குள்ள வந்தோம். அங்க இருந்து கட்டாயி இன்னொரு வழியில உள்ள போனோம். டவுன்ல இருந்து காட்டு வழிக்கு வந்தோம். இங்க ஜீப் 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 ஏகப்பட்ட ஜீப் வந்துட்டு இருந்தது வழியில. ஓ இது நம்ம பார்க்க வந்த சமாதியை பாக்கறதுக்கு நம்ம அங்க போனோம். எப்படி இறங்குது கண்டிப்பா இப்போ அந்த கோபுரம் ஒன்றும் தெரியாது, ஏதோ நேரான ரோட்ல போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். நல்ல ரோட்ல இருந்து ஒரு கரடு முரடான இடத்துக்கு வந்தோம். ஒரு கடையில ஜூஸ் குடிச்சிட்டு அதை விட சின்ன ரோடு ஒன்றுக்கு போனோம். சின்ன ரோட்டு ஒன்றுக்கு போனோம், இது தப்பாதான் இருக்கு. ஒரு சின்ன ரோட்டுக்கு போனோம். 1 கிலோமீட்டர் உள்ள போயிட்டு இந்த வழியிலன்னு சொல்லி அங்க யூ டர்ன் போட்டோம். திருப்பி மறுபடியும் அதே ரோட்ல ரிட்டர்ன் ஆனோம். இந்த வெயிலுக்கும் இந்த ஆஃப் ரோடுக்கும் கொஞ்ச நேரம் இங்க பைக் ஓட்டி ஓட்டி எனக்கு மூளை வேலை செய்யாம போயிடுச்சு. இந்த ரோட்ல இருந்து தப்பிச்சு ஒரு நல்ல ரோடுக்கு மறுபடியும் வந்தோம். ஏய் கோப்ரோ, உள்ளத உள்ளபடி காட்டுற மாதிரி கோப்ரோ ஏதாச்சும் அப்டேட் விடுங்கப்பா. இந்த மலையெல்லாம் நான் கண்ணில் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இந்த கோப்ரோல பாக்குறதுக்கு கண்டிப்பா தமா துண்டா தான் தெரியும். இத்தனோண்டு தெரியுது. இதோ ஃபால்ஸ் கிட்ட நெருக்கிட்டோம். இங்க வந்தா மறுபடியும் ஆஃப் ரோடா இருந்தது. இங்க இருந்து கீழே நடந்துதான் போறோம் சொல்லிட்டு பைக் நிறுத்திட்டு கீழே நடக்க ஆரம்பிச்சோம். அப்ப தெரியல மேலே ஏறக்கு கஷ்டப்படுவோம் சொல்லி கீழே வழியெல்லாம் சும்மா கீழே தான் இறங்கிட்டு இருந்தது. போற வழியில ஸ்பெஷலா ஒண்ணு பார்த்தோம். இதுல ஏறிடுமா? கூட்டிட்டு நெஞ்சிடும் ஏடே வச்சுரா
ரெண்டு காலம் உள்ள போயிட்டு இருக்கு. ஒல்லி மொல்லி சத்தியமா வந்து முடியல. இங்க வந்து நில்லு, இங்க வந்து நில்லு, கை கூட ஒரே ஒரு இங்க வந்து நிறுத்திட்டு யானை வர தடமா இருக்கு. மறுபடியும் அங்கிருந்து நாங்க வந்துட்டு இருந்த ஒத்தவெளி பத்திக்க வந்துட்டோம். என்னடா குடும்பங்கள் கொண்டாட இடமா இருக்கு. ஆமா யாரும் இங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு வந்தா. சரி வந்ததை வந்துட்டு உள்ள போய் பார்க்கலாம் சொல்லிட்டு ஹெல்மெட் ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு உள்ளுக்குள்ள போனோம். இந்த தண்ணி ஏ கோபுரோ, இது நேர்ல பாக்குறதுக்கு எவ்வளவு பயங்கரமா இருந்தது. சரி இந்த தண்ணியை தாண்டி அந்த பக்கம் போனோம். அங்க இருந்து ஃபால்ஸ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளுக்குள்ள இறங்கி நடந்து போனோம். தண்ணி சேர்த்ததுக்கு என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லல எனக்கு கேட்காது, நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு கேட்கல. இதோ நின்றுட்டு இருக்கிற அந்த மூணு பேர் அவங்க தான் கையை கொடுத்து அந்த பக்கம் எங்களை இழுத்து விட்டாங்க. அப்படியே அந்த ஃபால்ஸ் கிட்ட போனது அங்க இருக்கிற தண்ணி முதுகுல பளீர் பளீர்னு பயங்கர சில்லா இருந்தது. இந்த ஃபால்ஸ்ல கூட பயங்கரமா எதுவும் இல்ல, ஆனா இங்க இருந்து சறுக்கி விட்டு கீழே விழுந்தோம்னா டைரக்டா அங்க போய் கீழே கல்ல சுருகிருவோம், அப்புறம் அங்க இருந்து வெளியே வர முடியாது. அப்படித்தான் நிறைய பேர் இங்க இறந்து போயிருக்காங்க. சரி இங்கே லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு கிளம்பினா போற வழியில ஃபுல் டிராபிக் ஆயிடுச்சு. இந்த ஃபால்ஸ் வந்து பாத்துட்டு போறதுக்குள்ளே மணி 1 ஆயிடுச்சு. இன்னும் எங்க கிட்ட கையில 3 மணி நேரம் இருந்தது. அதனால எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வந்துச்சு. சரி டைம் ஆச்சு வீட்டுக்கு போமா. எப்படியோ அவங்க கிட்ட பேசி 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 சமாளிச்சு நம்ம பார்க்க வந்து அந்த சமாதிக்கு கிளம்பிட்டோம். அங்க போற வழியில இதுதான் அன்பேசிவம் படத்துல இந்த பஸ் உருண்டு போகும்ல அந்த இடம். ஃபைனலாக நம்ம பார்க்க வந்த அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கும் அந்த இடத்துக்கும் நடுவில் ஒரு ஆஃப் ரோடு இருந்தது. இந்த ஆஃப் ரோடு இந்த கோஃப் ரோடில் பார்க்குறதுக்கு ஏதோ எப்படியோ ஈஸியாக போய் போகிற மாதிரி தான் இருக்குது. ஈஸியாக தான் இருந்தது, ஆனால் என் ஃப்ரெண்ட் அதில் ஈஸியாக மேலே ஏறி போயிட்டான். நண்பர்களே ஆஃப் ரோடு ஏற போகிறேன். கல்லில் ஏற்றுறப்ப வண்டியில் எந்திரிச்சு நிற்கணும், அவ்வளோ தான் பைக்கு மேலே போயிடும்னு சொல்லிட்டு போய் ஏற்றுனா இந்த இடத்துல கீழே விழுந்துருக்க வேண்டியது. இப்படி போயிட்டு இருந்தேன், கல்லில் அடித்து தூக்கி பக்கத்து லேனில் போட்டுருச்சு. லேன் இல்லை அது, இப்படி அந்த இடத்துல ஒரு செகண்ட் நின்னுட்டேன். அதுக்கப்புறம் நிதானமானதுக்கு அப்புறம் மறுபடியும் மேலே ஏறினேன். அப்படி அங்கிருந்து கொஞ்சம் மேலே 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 போய் வண்டி நிறுத்திட்டோம். பார்க்க வந்த இடத்த பாப்பமான்னு சொல்லி இறங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்திருக்கிறது முருகன் மலை. இங்கே கூகுளில் பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான இந்த சமாதியெல்லாம் இருந்துச்சு. இதுக்கு பேர் சமாதி இல்லை, டால்ஸ் டால்ஸ் டால்ம்னஸ் டால்ஸ் இந்த இதுதான். இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் டு கூகுள், யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடையாளமா அவங்க பாடியை புதைச்சதுக்கு அப்புறம் மேல 3 கல்லை நிக்க வச்சு அதுக்கு மேல ஒரு கல்லை படுக்க வச்சிருவாங்க. இந்த டான்ஸ் எல்லாம் இங்க கட்டி குறைஞ்சபட்சம் 1000 வருஷம் சொல்றாங்க, அதுக்கு மேல எவ்வளவு வருஷம் ஆனாலும் இருக்கலாம். ஆனா நாங்க போன இடத்துல இருந்த கொஞ்சம் டான்ஸ் மட்டும்தான் இவங்க சுத்தி வேலையெல்லாம் வச்சு பத்திரமா வச்சிருக்காங்க. மத்த எல்லாமே பாதிக்கு பாதி விழுந்து விழுந்துதான் கடந்தது. இங்க மேல ஒரு கோயிலும் இருந்திருக்கு அந்த காலத்துல, ஆனா இப்ப ஃபுல்லா இடிஞ்சு பேலன்ஸ் இது மட்டும் தான் பொதுக்கி இருக்கு. இந்த டான்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்றதுக்கு உலகத்துல இருந்தே நிறைய பேர் இங்க வந்திருக்காங்களாமா. ஆனா இங்க இருக்கிற பல டான்ஸ் நிலைமை இப்படிதான் இருந்தது. உள்ளுக்குள்ள ஃபுல்லா பொதற பொதரா சில டாம்ஸ் எல்லாம் இடிஞ்சு விழுந்து உள்ளுக்குள்ள குப்பையெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. சில டாம்ஸ் இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. ஒரு சிலது மட்டும்தான் வெயில் மலை புயல் சொல்லி எல்லாத்தையுமே தாங்கி நின்றுட்டு இருக்கு. ஆனா இந்த இடத்தோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. நான் மட்டும் இல்ல, இங்க வந்து விசிட் பண்ண கூகுள்ல நிறைய பேர் ரிவ்யூ பண்ணிருக்கிறது அதுதான். ஆனா இந்த மாதிரி 1000 வருஷம் 2000 வருஷம் பழமையான இடத்தெல்லாம் பாக்குறதுக்கு கூலா இருக்கு. அதை போய் நேர்ல பாக்குறதுக்கும் சூப்பரா இருந்தது. என்ன நிறையெல்லாம் உடஞ்சு உடஞ்சு கிடந்தாலும் அந்த கல்லை யாரும் தூக்கிட்டு போய் துணி துவைக்காம அங்கேயே கீழே வச்சுக்கிறது கொஞ்சம் ஆறுதலா இருந்தது. ஓகே எப்படியோ தமிழ்நாடு மறுபடியும் வந்தாச்சு. இன்னும் நாய்க்குட்டிக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் இருக்கு. சந்தோஷமா எதையாச்சும் கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் அடுத்த வீடியோ எடிட் பண்றப்ப கமெண்ட் பண்றதுக்கு 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஆறுதலா எடிட் பண்ண முடியும்.